இந்த உலகத்துல வாழ்ற எல்லா விலங்குகளும் பாண்டா மாதிரி அழகாவோ மயில் மாதிரி கலர்ஃபுல்லாவோ இல்ல குயில் மாதிரி இனிமையாவோ இருக்கிறது இல்லைங்க. ஆனா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தனித்துவமான விஷயம் கண்டிப்பா இருக்குன்னு தாங்க சொல்லணும். அந்த விஷயத்தை அடிப்படையா வச்சு இந்த உலகத்துல வாழக்கூடிய ரொம்பவே அசிங்கமான விலங்குகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட கழுகுகள் மாதிரி இருக்கிற இந்த கலிபோர்னியா காண்டர் நார்த் அமெரிக்கால வாழ்ற மிகப்பெரிய பறக்கும் பறவைகளா இருக்கு. இந்த பறவைகள் அமெரிக்காவோட மேற்கு கடற்கரையில இருக்கிற பள்ளத்தாக்குகளையும் பாலைவனங்களையும் பறக்கும் போது ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. பட் என்னதான் தூரத்துல இருந்து பார்க்க அழகா தெரிஞ்சாலும் கிட்ட இருந்து பார்க்கும்போது ரொம்பவே பயமாவும் அசிங்கமாவும் இருக்கு. ஏன்னா அதோட வலுக்கையான தலைக்கு முன்னாடி பிளட் கிளாட் ஆகியிருக்கும். சோ அதை கவர் பண்ற மாதிரி அதோட இறகுகள் அந்த பிளட் கிளாட்டை சுத்தி வளர்ந்துருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட ரெக்கைய முழுசா விரிக்கும் போது கிட்டத்தட்ட 10 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். 1970 அப்புறம் இந்த கலிபோர்னியா காண்டர் இனம் அழியிற நிலைமையில இருந்திருக்கு. இந்த பறவை இனம் அழியறதுக்கு மனிதர்கள் தான் முக்கியமான காரணமா இருந்திருக்காங்க. எப்படின்னா இந்த கழுகுகள் ஏற்கனவே இறந்து போன மாமிசங்களை சாப்பிடும் போது அதோட சேர்த்து வெடிமருந்து பொருட்களையும் சேர்த்து சாப்பிட்டு உயிரிழந்து போயிருக்கு. சோ 2013 இருந்து வெடிமருந்துகளை பயன்படுத்துறதுக்கு கலிபோர்னியா அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா, டஸ்மேனியா மற்றும் நியூசிலாந்து கடல்கள்ல 2000 அடி ஆழத்துல இந்த பிளாக் ஃபிஷ் வாழ்ந்துட்டு இருக்கு. இது வந்து கடலோட மேற்பரப்பு ஆழத்தை விட 60 மடங்கு அதிகம்னு தாங்க சொல்றாங்க. பாக்குறதுக்கு வலுவழுப்பான சேறு மாதிரி இருக்கிற இந்த மீனுக்கு குறிப்பிட்ட உருவமும் கிடையாது, அதே மாதிரி தசைகளும் கிடையாது. பிளாக் ஃபிஷ் மத்த மீன்கள் மாதிரி உணவை வேட்டையாடி சாப்பிடாம தான் பக்கம் வர மீன்களை மட்டும் பிடிச்சு சாப்பிடுது. குறிப்பா நண்டுகள், சிப்பி மற்றும் கடல் ஆர்ச்சின்ஸ ரொம்பவே விரும்பி சாப்பிடுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் பேஸ்டு அக்லி அனிமல் பிரிசர்வேஷன் சொசைட்டி நடத்திய ஆன்லைன் வாக்கெடுப்புல இந்த மீன் தான் உலகத்திலே ரொம்பவே அருவறுப்பான விலங்குகள்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. சோ இந்த மீனையே அவங்க சங்கத்தோட சின்னமாவும் மாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய இந்த டிட்டிகாகா வாட்டர் ஃபிராக் உலகத்தோட நீர்வாழ் தவளைகள்ல ஒன்னா இருக்கு. இந்த தவளையோட ஸ்கின் ரொம்பவே லூஸா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ரொம்பவே ரேரான தவளை வகையை சேர்ந்த இந்த டிட்டிகாகா பெரு மற்றும் பொலிவியா எல்லை பகுதிகளையும் டிட்டிகாகா ஏரிகளையும் மட்டும்தான் பார்க்க முடியும். உலகத்துல இருக்கிற அருவறுப்பான விலங்குகள் பட்டியல்ல இந்த தவளையும் இடம் பிடிச்சிருக்கு. இவ்வளவு ஏங்க, பெருல இந்த தவளையை வச்சு ஜூஸ் தயாரிக்கிறாங்களாமா. பல வகையான மூலப்பொருட்கள் கூட சேர்த்து இந்த தவளை ஜூஸை குடிச்சா ஆஸ்துமா மற்றும் எலும்பு ரீதியான பிரச்சனைகள் உருவாகாதுன்னு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட எலியினம் தாங்க. ஆனா என்ன, உடம்புல முடியும் இருக்காது, சரியா கண்ணும் தெரியாது. மற்றபடி எலிகள் மாதிரியே உணவுகளை கொறிச்சு தாங்க சாப்பிடும். அதுக்கு தகுந்த மாதிரியே அதோட பற்கள் ரொம்பவே நீளமாகவும் சாப்ஸ்டிக் மாதிரியும் இருக்கும். இது நிலத்தடியில் அதிகமாக வாழ்றதுனால அங்கே இருக்கக்கூடிய வேர்கள் மற்றும் கிழங்கு வகைகளை கொறிச்சு சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல இருக்கிற தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்குது. ஃபீமேல் நேக்கட் மோல் ரேட் சராசரியா 12 to 28 குட்டி வரைக்கும் போடுமாமா. இது 30 வருஷம் வரைக்கும் தாங்க உயிர் வாழும். போர்னியோ தீவுகளில் மட்டுமே காணக்கூடிய இந்த ப்ரோபோசிஸ் குரங்குகள் கடலோரங்களில் இருக்கிற சதுப்பு நிலத்தில் வாழக்கூடியது. ரெட்டிஷ் ப்ரௌன் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளை விட 72 சென்டிமீட்டர் உயரமாகவும் 20 கிலோ வெயிட் அதிகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட நீளமான மூக்கையும் வாயையும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த பேர் வந்திருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உள்நாடுகள்ல பெக்காட்டான்னு இன்னொரு பேரும் இந்த குரங்குகளுக்கு இருக்கு. இது மரத்துல இருந்து குட்டையில குதிச்சு விளையாடுறது மட்டும் இல்லாம நீச்சலும் அடிக்குங்க. இந்த இனம் கம்ப்ளீட்டா அழியக்கூடிய விளிம்புல இருக்குன்னு இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அவங்களோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குங்க. பன்றிகள் குடும்பத்தை சேர்ந்த இந்த வார்த்தாக் விலங்குகள் ஆப்பிரிக்கன் காடுகள்ல திறந்த வெளியில ரொம்பவே அதிகமா பார்க்கலாம். தாவரங்களை மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த விலங்கு மணிக்கு 30 மைல் வேகத்துல ஓடக்கூடியது. பெரிய தட்டையான தலை, பெரிய பெரிய தந்தங்கள், முதுகல அடர்த்தியான முடி, இதெல்லாம் அதோட பிளஸ் பாயிண்ட்னு சொல்றாங்க. வார்த்தாக்கால பல மாசம் வரைக்கும் தண்ணி குடிக்காமயே உயிர் வாழ முடியும். ரொம்பவே பலசாலியான இந்த விலங்கு மோஸ்டா வயல்வெளியில இருக்க விரும்பும். பட் வயலுக்கு வந்தா சும்மா இல்லாம அங்க இருக்கிற இடத்துல நாசம் பண்றதுனால மக்களுக்கு பிடிக்காத விலங்கினமா மாறிடுச்சுன்னு தாங்க சொல்லணும்.
நார்த் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில் வாழக்கூடிய இந்த உயிரினம் காடுகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் ஈரமான நிலங்கள்ல ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. சில நேரங்கள்ல புல்வெளியிலையும் இருக்கும். பகல் மற்றும் இரவு நேரங்கள்ல ரொம்பவே சுறுசுறுப்பா வேலை செய்யும்னு சொல்றாங்க. விண்டர் சீசன்ல சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அவ்வளோ சுறுசுறுப்பா இருக்கும். வெறும் 50 கிராம் வெயிட் இருக்கிற இந்த மோல் முள் இல்லாத உயிரினங்களான மண்புழு, நத்தை, இறால் போன்ற உணவுகளை அதிகமா சாப்பிடுது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உயிரினங்கள் தங்களோட மூக்கை சுவாசிக்கிறதுக்கு பயன்படுத்தாம பக்கத்துல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கவும் இருட்டான பகுதிகளில் வேட்டையாடுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்குது. மெடகாஸ்கர்ல வாழக்கூடிய ஒரு சிறிய வகை வவ்வால்கள் தான் ஐஐ. இது பாலூட்டி வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. மோஸ்டா நைட்ல மட்டும்தாங்க இது சுத்திட்டு இருக்கும். இதுக்கு இரவு ஆவின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அதோட கை விரல்கள்ல நடுவிரல் ரொம்பவே வினோதமா இருக்கும்னு சொல்றாங்க. இது புழு மற்றும் லாவாவை பிடிச்சு சாப்பிட ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. புழு பூச்சி கிடைக்காதப்போ காளான், பழங்கள், கொட்டைகளை அதிக அளவுல சாப்பிடும். இதோட ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அதோட பெரிய கண்களும் அதோட பெரிய காதுகளும் தாங்க. விரும்பத்தகாத வினோதமான உருவம் கொண்ட இந்த மீன் சாப்பிடறதுக்கு சுவையா இருக்கும்னு சொல்றாங்க. என்னதான் சாப்பிட சுவையா இருந்தாலும் பாக்குறதுக்கு அருவறுப்பா இருக்கிறதுனால மக்கள் யாருமே அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மீனை விரும்பி சாப்பிடவே இல்லைங்க. பட் இப்போ சமையல் வல்லுநர்கள்னால டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல இப்போ இருக்கிற ஹோட்டல்கள்ல இந்த ஃபிஷ் தான் மெயின் டிஷ்ஷா இருக்கு. வடக்கு அட்லாண்டிக் மற்றும் மத்திய கடற்கரையில 7 வகையான மாங்க் ஃபிஷ்கள் இருக்கு. இந்த மீனோட இறைச்சி பிரான் ஷேப்ல இருக்கிறதுனால யூரோப், யூஎஸ்ஏ, ஜப்பான் போன்ற நாடுகள்ல விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்களா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மீனை கடல் பிசாசுன்னு சொல்றாங்க. கேக்குறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கிறது மட்டும் இல்லாம பார்க்கவும் ரொம்பவே பயமா தாங்க இருக்கு. ஒரு ஃபீமேல் மரபு ஸ்டாக் குச்சியால செய்யப்பட்ட கூட்டுல 3-4 முட்டைகளை வைக்கும். தன்னோட 4 வயசுலயே மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அடைஞ்சு 41 வருஷத்துக்கு மட்டுமே உயிர் வாழக்கூடிய ஒரு அரிய வகை பறவையா இருக்கு. ஆண் மரபு பறவைகள் பெண் இனத்தை விட உருவத்துல ரொம்பவே பெருசா இருக்கும். அதோட இறகுகள் சாம்பல் நிறத்திலையும் கழுத்து பக்கத்துல பிங்க் நிறத்திலையும் இருக்கும். இந்த வகை பறவைகள் பல்லி, தவளை, பூச்சி, எலி, மீன்கள், முதலையோட முட்டை மற்றும் பாம்புகளை கூட அடிக்கடி சாப்பிடும் சொல்றாங்க. கடல் நாய் இனத்தை சேர்ந்த இந்த எலிபென்ட் சீல் பெரும்பாலும் நியூசிலாந்து, ஆப்பிரிக்கா, சிலி போன்ற கடல் பகுதிகளில் அதிக அளவுல வாழக்கூடியது. இது குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தாங்க குட்டி போடும். 80% கடல் யானைகள் பெரும்பாலும் பெருங்கடல்கள்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இதுக்கு பெரிய நுரையீரல்கள் இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் 100 நிமிஷம் வரைக்கும் மூச்சடக்கி கடலுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 8,800 பவுண்ட் எடை இருக்கிற ஒரு ஆண் சீல்னால 2,388 மீட்டர் கடல் ஆழத்துக்கு போய் வேட்டையாட முடியும்னு சொல்றாங்க. பட் என்னதான் பார்க்க ரொம்ப பெரிய உயிரினமா இருந்தாலும் 22 வருஷத்துக்கு மட்டும்தாங்க இதால உயிர் வாழ முடியும். யூரோப், ஜப்பான், ஏசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கிற வெப்பமண்டலம் மற்றும் மித வெப்பமண்டல காடுகள்ல அதிக அளவுல வாழக்கூடியது. ஈக்கள், அந்துப்பூச்சி மற்றும் வண்டுகளை உணவா சாப்பிடக்கூடிய இந்த ஹார்ஷூ வவ்வால்கள் கிட்டத்தட்ட 1 அவுன்ஸ் வெயிட் தாங்க இருக்கும். இந்த வவ்வால்கள் கூட்டமா இருக்கிறது மட்டும் இல்லாம ஈரம் இருக்கிற இருட்டான குகைகள்ல ரொம்பவே அதிக அளவுல வாழுதுங்க. அது மட்டும் இல்லாம COVID-19 உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த வவ்வால்கள் தாங்க. இது கெலாபகோஸ் தீவுல கடல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழத்துல காணப்படுற ஒரு சாதாரணமான மீன் தாங்க. இதோட ஸ்பெஷலே என்னன்னா அதோட ரெட் கலர் லிப்ஸ் தான். பேட் ஃபிஷ்ல நிறைய வெரைட்டி இருந்தாலும் இந்த ரெட் லிப் ஃபிஷ் ரொம்பவே ஸ்பெஷல்னு தாங்க சொல்லணும். ரெட் லிப் ஃபிஷோட தீவனம் பிரான்ஸ், கிராப்ஸ், வார்ம்ஸ் அண்ட் மொலுஸ்க் மாதிரியான கடல் சிற்றினத்தை விரும்பி சாப்பிடுது. இந்த மீனோட உடம்புல கிட்டத்தட்ட 19-20 முதுகெலும்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. பசிபிக் ஓஷன்ல 10-249 அடி ஆழத்திலையும் கெலாபகோஸ் தீவுல இருந்து பெரு வரைக்கும் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளையும் ரொம்பவே அதிக அளவுல வாழ்ந்துட்டு இருக்கு. ஹைனா வந்து புதர், முட்காடுகள் இந்த மாதிரி இடங்கள்ல தனியாவே தேடி அலைஞ்சு இறைய வேட்டையாடக்கூடிய ஒரு அணை துணி. இந்தியா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அண்ட் பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருக்கிற காட்டு பகுதிகளில் அதிக அளவுல வாழுது. இது ஒரே இடத்துல வாழாம அடிக்கடி தன்னோட இடத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். ஹைனாக்கு பாத்தீங்கன்னா முதுகு பகுதியில கிரே கலர்ல முடி இருக்கும். உடம்பு முழுக்க 5-9 வரைக்கும் கருப்பு நிறத்துல கோடுகள் இருக்கும். இது மற்ற விலங்குகளை பயமுறுத்துறதுக்காக அதோட முதுகுல இருக்கிற முடிகளை நிமிர்த்தி காட்டும். அந்த டைம்ல அதோட உடம்பு 30%-40% நார்மல் அளவை விட பெருசாகும். கழுத புலி குட்டி போட சீசன்ஸ் எல்லாம் பாக்குறது இல்லங்க.
வருஷம் முழுக்க குட்டி போட்டுட்டே தான் இருக்கும். ஒரு பெண் ஹைனா ஒன்னுல இருந்து அஞ்சு குட்டி வரைக்கும் போடும். இது பக்கத்துல இருக்கிற ஊர்ல கால்நடைகள் வீட்டு விலங்குகளை வேட்டையாடுறதுனால இது மனிதர்களால கொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதோட உடல் உறுப்புல மருத்துவ குணம் அதிக அளவுல இருக்குங்கிற மூட நம்பிக்கையால மனுஷங்க இதை அதிகமாவே கொள்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்திலேயே அசிங்கமான விலங்குகளை பத்தி இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட்லயே எது ரொம்ப அசிங்கமான விலங்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் ஸ்டே டியூன்ட் வித் அஸ். பை.